சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் தொடர்ந்து எங்கள் மருத்துவ முகாம் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு www.sivarajsitta.com, தொடர்புக்கு 9842725500. மூலிகை மசாலா பொருட்கள், நவதானியங்கள், காஃபி தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9849666. நான் தாயா அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன். எல்லாருமே அட்டன் பண்ணீங்க. என்ன தெங்காசி தம்பி, எப்படி இருக்க? பார்க்கவே முடியலையாப்பா. நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன தெக்க பக்கம் நியூஸ் இருக்கா? ஒன்னதும் வேணாமே. நீங்க என்னது, ஏதாவது இருக்கா? ஆமாப்பா, நியூஸே கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப ட்ரையா இருக்கு. ரொம்ப இருந்தாலும் நான் வடக்குல இருந்து போய் கறந்துட்டு வந்துட்டேன்ல. ஆமாண்ணா, இப்போலாம் 6 மணிக்கு எதுவுமே வர்றதில்ல. இனிமே வர ஆரம்பிச்சிடும், கவலைப்படாத. டெய்லி ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும் உனக்கு. சரிண்ணே, வடக்கேருந்துன்னு சொன்னீங்க. வடக்கேருந்து என்னதுண்ணே நியூஸு? இப்படி கேளு, தலைநகர்லேருந்து ஆரம்பிப்போமா? ஆ, சொல்லுங்கண்ணே. அதாவது ஒரு துறையினுடைய முக்கியமான ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், சரிண்ணே, அவங்க வந்து பப்ளிக்காக ஒரு அரை அதிகாரியை திட்டி விட்டாங்களாம்ப்பா. என்னென்ன சொல்கிறீங்க? ஆமாம், அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கும் சூரிய கட்சியின் பல முக்கிய பொறுப்பில் இருக்கிற ஒரு குடும்பத்துக்கும் நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இருக்கும் போல இருக்கு. சரி சரி. அதனால் அவர் அவங்களோட அதிகாரம் எல்லாம் மீறி போயிட்டு இருக்கான். ஆஹா, அதிகாரியே இந்த அளவுக்கு அரசியல் பண்ணுறாங்களா? அதிகாரி பண்ணுறாங்க. இதே அந்த துறையினுடைய அமைச்சரே அவர் கண்டிக்க முடியலையா, அவ்வளோ எல்லாம் மீறி போயிட்டு இருக்கான். சரி சரிண்ணே. ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சியில் வந்து ஒரு அதிகாரியை வந்து அவர் பப்ளிக்காக முட்டாள் அப்படின்னு திட்டி விட்டாங்களாம். சரி சரிண்ணே. இதனால் அந்த அதிகாரி லீவை போட்டு ஊருக்கே போயிட்டாராம். என்ன சொல்றீங்க? இது நமக்கு வந்த தகவல். அடுத்ததாக முக்கியமான ரெண்டாவது விஷயம், இது வடக்குதான். சொல்லுங்கண்ணே, சொல்லுங்கண்ணே. என்னது? அதாவது சூரிய கட்சியின் முக்கியமான ரெண்டு அமைச்சர்கள். சரி சரி, யாரெல்லாம்? ஒருத்தர் திருவண்ணாமலைக்காரரு, இன்னொருத்தர் செஞ்சிக்காரரு. சரிண்ணே, அந்த திருவண்ணாமலைக்காரரு யாருண்ணே? அது அதான் திருவண்ணாமலைன்னு சொன்னால் உனக்கு தெரியாதா? ஆ, அப்படி சொல்கிறீங்களா? சரி, ரைட்டு விடுங்க. ஆமாம், அவர் வந்து எலெக்ஷன் முடிஞ்சில. ஆமாம், அந்த டயத்தில் 200 ஏக்கருக்கு ஒரு லேண்ட் வாங்கியிருக்காரு போல பிரச்சாரத்துக்காண்டி. பிரச்சாரத்துக்காகவே 200 ஏக்கர் வாங்கியிருக்கிறாரா? சரி சரி. இப்போ அடுத்ததான் 250 ஏக்கருக்கு வந்து அங்கே எங்கேயும் பார்த்துக்கிட்டுறாரா, எங்கப்பா வாங்குறது அப்படின்னு. ஆ ஆ, பார்த்துக்க. அடுத்து எதுவும் நடக்க போகுதா என்னன்னு தெரியல. பிரச்சாரத்துக்கே 200 ஏக்கர்னா இப்போ 250 ஏக்கர் எதுக்காக இருக்குன்னு தெரியல நமக்கு. சரிண்ணே, இதுக்கும் செஞ்சிக்கு என்னண்ணே? இது வேற, செஞ்சி வேறப்பா. சரி சரிண்ணே. அதில் என்னண்ணே, செஞ்சிக்காரர் வந்து ஒரு இறால் பண்ணையெல்லாம் அமைச்சிருக்கிறாரு போல இருக்கு. எங்கண்ணே? அதாவது ஒரு பங்கிங்காம் கால்வாயை ஒட்டி விழுப்புரத்து பக்கத்தில் பண்ணையெல்லாம் அமைச்சிருக்கிறாராம். அதை சுற்றுச்சூழலுக்கு அதனால் பாதிப்புலாம் வருதுன்னு சொல்லிட்டு சோதனையெல்லாம் பண்ண வந்துருக்கிறாங்க. சரி சரிண்ணே. அதுக்கு நிறைய பெட்டிஷன்லாம் போட ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குலாம் அதிகாரிகள்ட்ட இருந்து மிரட்டல் வந்துருக்குறாமா. என்னென்ன சொல்கிறீங்க? வர வர எல்லாமே சினிமாவில் நடக்கிற மாதிரி கதையாக இருக்கணே. நேரில் நடக்கிறதா சினிமாவில் வர்றதை எப்படி சொல்லி பழகு? அதுவும் சரிதானே, மாற்றி மாற்றி சொல்லிக்க வேண்டியதான். சினிமாவில் நடக்கிறது வாழ்க்கையில் நடக்குதா, இல்லை வாழ்க்கையில் நடக்கிற சினிமாவில் எடுக்கிறாங்களான்னு தெரியலனே. அது நமக்கும் தான் தெரியல, ஆனால் நீ சொல்கிறது உண்மையாக தான் இருக்குது. அடுத்ததாக மூணாவதாக ஒரு முக்கியமான விஷயம் என்னதுண்ணே? நம்ம வேலூர்காரர் இருக்கார்ல, சூரிய கட்சியோட மூத்த தலைவர். ஆமாம், நம்ம சீனியரு. சீனியர் இருக்கார்ல? ஆமாம். அவரும் நம்ம இலக்கட்சியின் தலைவர் சேலத்துக்காரர் இருக்கார்ல? ஆமாண்ணே. அவரும் ரெண்டு பேரும் மீட் பண்ணியிருக்காங்களாம்ப்பா. என்னென்ன சொல்கிறீங்க? இவங்க ரெண்டு பேருமா எதிரும் புதிரமாக இருந்துகிட்டு இருந்தவங்க? எதிரும் புதிரமாக தான் இருக்காங்க. சமத்துல பங்காளிங்கெல்லாம் சொன்னாங்க. ஆமாம், பேரானா ஒரு முக்கியமான நிகழ்ச்சியில் மீட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி என்ன நிகழ்ச்சி? அதாவது ஒரு முக்கியமான தொழிலதிபர், கடவுளின் பெயரை, ராமரின் பெயரை கொண்டவர், முன்னாள் முதல்வரின் பெயர், அதாவது அதிமுகவின் நிறுவனர் அவரின் பெயரையும் கொண்டவர். சரி சரிண்ணே. அவரோட வீட்டு கல்யாணத்தில் ரெண்டு பேர் மீட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தாலி எடுத்து கொடுத்தாங்களாம்மா. என்னன்னு சொல்கிறீங்க? ஆமாம், ரெண்டு பேர் சேர்ந்து தாலி எடுத்து கொடுத்துருக்குறாங்க. அதை அப்போ அங்கே இருந்தவங்களாம் அப்படியே ஷாக் ஆகிட்டாங்களாம்மா. என்னடா வெளியில் அப்படி பேசிக்கிறாங்களே, ரெண்டு பேர் சேர்ந்து எடுத்து ஒரு தொழிலதிபர் கல்யாணத்துக்கு விட்டு வந்திருக்காங்க, அதுவும் தாலிலாம் எடுத்து கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு
அதிர்ச்சி இன்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்களாமா. இன்ப அதிர்ச்சி அண்ணே, இன்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்களாமா, புரியும் நினைக்கிறேன். சரிண்ணே சரிண்ணே, பாதாள முறை பயம்னு சும்மாவா சொன்னாங்க. நான் தான் அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன். எல்லாருமே அட்டன் பண்ணீங்க.